அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜான்சன் இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா தற்போது தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்குது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் உங்கள் பகுதியில் உள்ள வார்டுக்கான வாக்காளர் பட்டியல் முழு விபரத்தையும் ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது மற்றும் உங்களுடைய வாக்கு வந்து எந்த வாக்குச்சாவடியில் எந்த பேரூராட்சியில் எந்த வரிசைனில் இருக்குங்கிறத ஆன்லைனில் எப்படி அறிந்து கொள்ளலாம் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன என்ற கொடுத்தது என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது கிராம ச சட்டம் சம்மந்தமான காணொலிகள் குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள் கவுர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமான காணொளிகள் கிராம சபை ஆலோசனை சம்பந்தமான காணொளிகள் கொரோனா காலத்தில் உள்ள அரசு சிறப்பு உதவி திட்டங்கள் குறித்த காணொளிகள் உள்ளாட்சி தேர்தல் குறித்த காணொளிகள் கிராம வளர்ச்சி திட்டங்கள் குறித்த காணொளிகள் ஆர்டிஐ குறித்த காணொலிகள் கிராம சபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள் இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது டைம் கிடைக்கும்போது பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே கண்டனக்குள்ளே போகலாம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தற்போது வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற இருக்கிறது பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிக்கு இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஹோம் பேஜ் வந்த உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நியூ ஆப்ஷனில் நிறைய இருக்குது அதில் ஒன்று வந்து தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வாக்காளர் பட்டியல் விவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் அதை கிளிக் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த பே பேஜுக்கு ரீடாக்ட் ஆகும் நீங்கள் மாநகராட்சினா மாநகராட்சி நகராட்சினா நகராட்சி பேரூராட்சினா பேரராட்சி நீங்கள் எந்த இதுவோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பேரூராட்சி சூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு நேர்பயில் இருக்கிற ஒரு பேரூராட்சி வந்து என்னுடைய மாவட்டம் திருநெல்வேலி நேர்பயில் இருக்கிறது வந்து எனக்கு திசையன் விலை திசைன் விலை பேரூராட்சி எனக்கு நேர்பயில் இருக்குது டேப் சாகோட என்ன இருக்குதோ அதை கரெக்டாக டைப் பண்ணிடுங்க டேப்ஜாக்கோட டைப் பண்ண உடனே உங்கள் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து வார்டுகளுக்கான வாக்காளர் பட்டியல் வார்டு நம்பர் வாரியாக வந்துடும் இதில் வந்து வார்டு ஒன்று ரெண்டு மென்னு ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் தனித்தனியாக ஓட்டு போடுறதுக்கு ஸ்கூல் வச்சுருக்காங்க இந்த பள்ளிக்கூடத்தில் தெற்கு பகுதி இந்த பள்ளிக்கூடத்தில் தெற்கு பகுதி பின்புறளில் காங்கிரீட் கட்டிடம் அப்படி வலை கட்டிடம் உமனுக்கு அப்படி தனித்தனியாக இருக்குது இதில் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னா அந்த ரைட் சைடில் டவுன்லோட் ஆகிற இருக்குதுங்களா அதை கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் கேப்ச்கோடு அடிக்கணும் கேப் கூட கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுறேன் ஷோ ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா ஃபைல் ஆகி உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்ருக்குது இருபத்தி ரெண்டு எம்பி இருக்குது டவுன்லோட் இருக்குது டவுன்லோட் பண்ணி முடிச்சோன்னா அந்த ஃபைல் எடுத்து பார்ப்போம் இப்போ வந்து உங்களுடைய ஓட்டு நகர்ப்புற உள்ளாட்சியில் தேர்தலில் எந்த பேரூராட்சியில் இல்லை எந்த நகராட்சியில் எந்த வார்டில் நீங்கள் எந்த ஸ்கூலில் போய் வாக்களிக்க வேண்டும் என்பதை எளிதாக அறிந்து கொள்ள ஆன்லைனில் போய்ட்டு உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் எப்பிக் நம்பர்னு சொல்லி இருக்கோம் வாக்காளர் அடையாள அட்டையன் அதை டைப் பண்ணிங்கன்னா எளிதாக அறிந்து கொள்ளலாம் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம அந்த ஆன்லைனில் எப்படி நம்ம எங்கே வாக்கு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கும் ஓகே இது வந்து திரு திருநெல்வேலி மாவட்டம் திருச்செல்லி பேரூராட்சியில் வார்டு ஒன்றுக்கான வாக்கு விபுரங்களை டவுன்லோட் பண்ணிட்டோம் வாக்காளர் அடையாள அட்டை எண் பெயர் அவங்களுடைய தந்தை பெயர் வீட்டு எண் வயது பெண்ணா ஆனா எல்லா விபரங்களும் இதில் ஆன்லைனில் இருக்குது ஓகே இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு எந்த ஸ்கூலுங்கிறது உங்களுக்கு இன்னொன்று வாக்கு அந்த சீட்டு தருவாங்க தரலை கிடைக்கல அப்படின்னு இப்படி அறிந்து கொள்ளலாம் இந்த ரைட் சைடில் வந்துட்டு வாக்காளர் பட்டியல் தங்கள் வாக்குச்சாவடியை அறிந்து கொள்ளுங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கையில் ஓட்டர் ஐடி கார்டு இருக்கும் அதில் எப்பிக் நம்பர்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க இப்போ நான் காப்பி பண்ணுறது என்னுடைய நம்பர் அல்ல எனக்கு வந்து கிராம ஊராட்சி பேரூராட்சியில் கிடையாது ஸோ ஆன்லைனில் ஒரு எபிக் நம்பரை பேரூராட்சி சம்மந்தமாக ஒரு ஊராட்சியை நம்ம ஏற்கனவே ரிவ்யூ பண்ணோம் அவருடைய எப்பிக் நம்பரை இதில் சர்ச் பண்ணுறேன் ஷோ ரிசல்ட் கிளிக் பண்ணிட்டேன் அந்த எப்பிக் நம்பருடைய முழு விபரங்கள் வந்துட்டு அவருடைய பேர் அரசு தகப்பனார் பேர் முத்துசுவாமி மாவட்டம் கன்னியாகுமரி அகதீஸ்வரம் பேரூராட்சி இங்கிலீஷ்லயும் தமிழ்லேயும் வந்துட்டுது முக்கியமாக நம்ம என்ன தெரிந்து கொள்ள விரும்பணும்னா எந்த பேரூராட்சி இது வந்து இவங்களுக்கு ஓட்ட வந்து பேரூராட்சியில் தான் இருக்குது அகதீஸ்வரம் பேரூராட்சியில் இருக்குது வார்டு எண் பனிரெண்டில் இருக்குது தெருவின் பெயர் ஈச்சன் விலை இங்க எங்கே போய் வாக்களிக்க வேண்டுமென்றால் அரசு தொடக்கப்பள்ளி ஈச்சன் விலை மேற்கு பக்க கட்டிடத்தின் வடக்கு பகுதி பனிரெண்டாவது வாக்குச்சாவடி ஏவி அந்த அந்த பில்டிங் அவங்க ரவுண்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணிப்பாங்க உள்ள வாசல் நுழைவு பகுதிகளில் பன்னிரெண்டு ஏவின்ட்டு எளிதாக ஆன்லைனில் கண்டுபிடித்து கொள்ளலாம் எங்களுடைய வாக்காளர் பார்ட் நம்பர் வந்து ஒன்று வரிசை எண் வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு இந்த இடத்துல போய்ட்டு அவங்கள்ட்ட போயிட்டு என்னுடைய வரிசை நூற்றி நாற்பத்தி எளிதாக அவங்க செக் பண்ணிவிட்டு டிக் பண்ணி உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு உங்களை அனுமதித்து விடுவார்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய பதிவு உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி